வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கவுனி அரிசியும் பார்லி அரிசியும் வச்சு ஒரு சூப்பரான தேங்காய் பால் கஞ்சி. இது ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும், வெயிட்டும் நல்லா குறையும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுட்டேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். பார்லி அரிசி நல்லா வறுபட்டுருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டேன். தண்ணியை வடித்து நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டேன். லேசான ஈரப்பதம் தான் இருக்குது. இப்போ இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வலுவலுப்பு தன்மை இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம். வறுத்துட்டோம்னா அந்த வலுவலுப்பு தன்மை போயிடும். இப்போ கச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லா வாசனை வரும், வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேஸ் அமைச்சிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வறுத்த அரிசி எல்லாத்தையுமே நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் அப்படியே நர நரன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா சாப்பிடையில் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். வேங்கையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச பொடியிலேருந்து நான் வந்து இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 டம்ளர் எடுத்ததுக்கு 6 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கலந்து விட்டலாம். கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் வாசனைக்காக, அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பல் பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நுர கட்டி வரும்போது அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுருங்க. அது வாட்டுக்கு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆறுச்சுனாலும் உங்களுக்கு நல்லா அப்படியே கெட்டியாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க, கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், அருமையான கவுனி அரிசி பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.